அன்பான வணக்கங்கள். ரேணு செவன் யூடியூப் சேனல் மூலம் பதிவு. அன்னை வாராகி பஞ்சை ரூபமாக நம்முடைய கனவில் வருவதன் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னுடைய பதிவுகளில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதற்கான பதிவு தான் இது. அன்னை வாராகி பஞ்சை ரூபமாக நம்முடைய கனவில் திருக்காட்சி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்னை வாராகியின் அருள் பெற்று வாழ்வின் நோக்கம் பயனுள்ளதாக மாற அன்னை உங்களுக்கு வழிகாட்டுவாள், உங்களுடன் அன்னை பயணிப்பாள் என்று தான் அர்த்தங்க. அன்னை வாராகியின் திருக்கோலங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சு ரூபமே முதன்மை திருக்கோலமாக கருதப்படுகிறது இல்லையா. அந்த திருக்கோலத்தில் அன்னையோட திருக்காட்சி கனவுல வர்றதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம்ங்க. அன்னையின் தரிசனம் உங்கள் கனவுகளில் கிடைக்க பெற்றால் இந்த பிறப்பு மட்டும் கிடையாதுங்க. அதாவது அடுத்து வரக்கூடிய எத்தனை பிறப்புகள் இருந்தாலும் நீங்கள் எடுத்தாலும் அன்னை உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை காத்து ரட்சிப்பாள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அன்னை வாராகியை வணங்க. எப்படி வணங்கணும்னா, உள்ளன்போடு வணங்கணும். அப்படி நீங்கள் உள்ளன்போடு வணங்கும்போது உங்களுடைய மனம் இயங்கும். ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது அன்னையோட எப்படியாவது தரிசனம் கிடைக்கணும், அன்னையோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய மனம் ஏங்கும் ஏக்கத்தை நிறைவு செய்யவே அன்னையோட திருக்காட்சி உங்கள் கனவுகளில் வருது. அது உங்களுடைய பாக்கியத்தை குறிக்குது. நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி அப்படிங்கிறத அது தெரியப்படுத்துதுங்க. இந்த பதிவு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிங்க. அன்னை கனவுல வந்தால் அதை மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். மகா தேவி நம்முடைய அன்னையோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேங்க. ஜெய் வாராகி. நன்றி. வணக்கம்.